மரக்கல் மன்னன் சந்தானம் அவர்களோட நடிப்புல இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்க அக்யூஸ் நம்பர் ஒன் அதாவது A1 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தை ஜான்சன் கே அவர்கள் வந்து இயக்கியிருக்காங்க. இவங்க ஆல்ரெடி 4 இயக்குனர் சீசன் 4 அவார்ட் வின் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சந்தானம் அவர்களை தவிர்த்து தாரா, MS பாஸ்கர், மோட்டர் ராஜேந்திரன், லொல்லுசபா மனோகர்னு ஏகப்பட்ட நட்சத்திர பட்டாளம் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. சந்தோஷ் நாராயணன் இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணிருக்காரு. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தர லோக்கலான பையனுக்கும் அக்ரகாரத்து மாமி பொண்ணுக்கும் இடையில நடக்கிற காதல் கதையை ரொம்ப நகைச்சுவையோட கொடுத்திருக்க படம் தான் இந்த A1 படம். ஸோ இந்த படத்தை வந்து யாருக்காக நம்ம மெயினாக போய் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா, சந்தானம் அவர்களுக்காக தான். ஸோ படத்தை விட்டு நம்ம வெளியில் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம கொடுத்த காசுக்கு வந்து ஒரு நல்ல படத்தை பார்த்துட்டு வந்திருக்கோம். சிரிச்சு சிரிச்சு வயிறே குலுங்கிடுச்சுப்பா அப்படிங்கிற அளவுக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு படம் அப்படின்னே சொல்லிக்கிறேன். ஒரு காமெடியான ஒரு படம் 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை போய் நீ பார்க்கலாம். சந்தான படம் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து போகும்போது அவரோட டைமிங்ஸ் தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி இந்த படத்துலையும் அவரோட டைமிங்ஸ் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைலாக் டெலிவரிலாம் பங்கம் பண்ணியிருக்காரு, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. ஸோ வந்து நீங்கள் சந்தானம் அவர்களுக்காகவே இந்த படத்தை போய் பார்க்கணும். ஏன்னா இந்த ஹோல் ஸ்டோரியை வந்து அவர் தாங்கி பிடிச்சிருக்காரு. மற்ற எல்லாரோட காமெடி நமக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கோ இல்லையோ, சந்தானம் அவர்களோட காமெடி ட்ராக் அண்ட் டைமிங்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நம்ம சிரிச்சு சிரிச்சு வயிறே குலுங்குற அளவுக்கு வந்து காமெடி பண்ணியிருக்காரு. அண்ட் இவங்களை தவிர்த்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்காங்க, க்யூட்டாக. அந்த அக்ரகாரத்து மாமியை பொண்ணு எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி நல்லா நடிச்சிருக்காங்க. அண்ட் MS பாஸ்கர் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. 4 நிமிஷமும் என்னமோ தான் சீன்ஸ் கிட்ட வராரு, பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அதுலேயும் முக்கியமாக வந்து அந்த குடிக்கிற சீன்ஸ் வந்து MS பாஸ்கர் அடிச்சிக்கவே முடியாது போல இருக்குது, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. போலீஸ்கார்கிட்ட ஒரு சீன் வரும், அந்த சீன்லாம் வந்து அப்படியே பங்கம் பண்ணியிருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்போ வந்து ஆடியன்ஸோட கிளாப்ஸ் பார்க்கணுமே, அந்த சீன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் மொட்டை ராஜேந்திரன் அவங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட கேரக்டரும் இந்த படத்தில் சூப்பராக இருக்கு. ஸோ பொதுவாக கமர்ஷியல் படத்தில் வந்து மொட்டை ராஜேந்திரன் வந்து ஒரு சீன்லாவது வந்துட்டு போங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க, பட் இந்த படத்தில் வந்து நல்லா நடிச்சிருக்காரு. அண்ட் இவரை விட வந்து தூள் கலப்புனது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவருக்கு அசிஸ்டண்ட்டாக வரவ தான் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. பொதுவாக ஒரு படம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா படம் ஸ்டார்ட் பண்ண 20 நிமிஷத்துலேயே வந்து இந்த கேரக்டர் இதுதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு காமிச்சிருவாங்க. பட் இந்த படத்தில் கிளைமேக்ஸ் வரையும் ஒரு ஒரு சீனில் ஒரு ஒரு ஆள் வராங்க, பட் இருந்தாலுமே நல்லா அவங்களெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்சு எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியாது. ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையும் மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சந்தானம் அவர்கள் தான். ஸோ அவங்கள தொடர்ந்து யாருன்னா 2 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து சந்தோஷ் நாராயணன், இன்னொன்று வந்து DOP கோபி ஜெகதீஸ்வரன். இவங்க 2 பேருமே வந்து ஒரு காமெடி படம் அப்படிங்கிறதால பெருசாக ஸ்கோர் இல்லை அவங்களுக்கு, பட் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுத்த வேலையை வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக வந்து மல்லிப்பூ சாங் வந்து கேட்குறதுக்கும் சரி பார்க்குறதுக்கும் சரி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ பாடலில் நல்லா வந்து அவங்க பியூட்டிஃபுல்லாக காமிச்சிருந்தாங்க. ஸோ 2 பேருமே வந்து அவங்களுக்கு கொடுத்த வேலையை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இது ஒரு காமெடி படம் அப்படிங்கிறதால நிறைய லாஜிக் மீரல்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதெல்லாம் அப்படி தள்ளி வச்சுட்டு இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். நிச்சயமாக நீங்கள் வந்து லொல்லு சபாவில் பார்த்தா அந்த சந்தானத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை போய் நீங்கள் பார்க்கலாம் உங்கள் ஃபேமிலியோட. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக தமிழ் படத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டில் தென், பாய் ஃப்ரம் புவனேஸ்வரி.